திருநீர் இடுறதால கெட்ட சக்திகள் நம்மளை நெருங்காதுன்ட்டு வீட்டில் உள்ள பெரியவங்க சொல்லுவாங்க. இதன் பின்னாடி உள்ள அறிவியல் காரணம் என்ன தெரிஞ்சுப்போம் வாங்க. வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் தோழி சிவானி. நான் இன்னைக்கு பேச போகிற டாபிக் திருநீர். திருநீர்னா என்ன, அதை எப்படி செய்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மாட்டு சாணத்தை வட்ட வடிவம் இல்லை தட்டலாக தட்டி காய வைக்குவாங்க. அது பாறையில் இல்லை கல்லில் காய வைப்பாங்க. ஏன்னா எந்த ஒரு தூசும் மண்ணும் அதில் படக்கூடாதுன்றதுக்காக. நல்லா காஞ்சி போன சாணத்தை வரட்டின்னு சொல்லுவாங்க. நூற்றுக்கணக்கான வரட்டைகளை மலை போல் அடுக்கி வச்சு அது மேலக்க வைக்கோல்களை வச்சு எரிப்பாங்க. இப்படி எரிச்ச இந்த இதை 7-10 நாட்கள் வரைக்கும் அப்படியே வச்சுருப்பாங்க. ஏன் இந்த 7-10 நாட்கள் விடுறாங்கன்னா, அதோட தணல்கள் குறையறதுக்காக. பிறகு அந்த சாம்பலை சலிப்பாங்க. சலிச்சதுல நல்லா பொடியாக வரதோட ஜவ்வாது கலந்து வைக்கிறது தான் திருநூர். சாம்பல்லேருந்து உருவ இந்த திருநீர்ல அதிக அளவுல கார்பன் இருக்கு. இது சுலபத்துல ஆக்சிஜனோட சேரக்கூடியது. இது முகத்துல போடுறதால முகத்துல உள்ள துவாரங்கள் சுருங்கக்கூடியதாகவும் மேலும் சர்மம் மென்மையாக மாறும். இதற்கு ஆன்டி பாக்டீரியல் ப்ராப்பர்ட்டி இருக்கு. இது மூலப்பொருளா கொண்டு நிறைய அழகு சாதன பொருட்கள் தயாரிக்கிறாங்க. குறிப்பாக எண்ணெயுடன் கூடிய முகப்பருக்கள் நிறைந்த முகத்துல இதை போடுறதால முகத்துல உள்ள அசுத்தங்களை இது உறிஞ்சக்கூடியதாகவும் இருக்கு. மேலும் முகப்பருக்களை ஆற வச்சுட்டு மீண்டும் அது வராம தடுக்குது. இது அதிக அளவுல ஃபேஸ் மாஸ்க் அண்ட் சோப்ல பயன்படுத்துறாங்க. இதை உபயோகிக்கிறது சருமத்துல உள்ள எரிச்சல் மற்றும் வீக்கங்களை குறைக்குது. இது பொலிவுடன் கூடிய தெளிவான சருமத்துக்கு காரணமாகுது. திருநீர்ல அதிக அளவுல கால்சியம், பொட்டாசியம், மெக்னீசியம் இருக்கு. இது மண்ணில கலக்கறதால மண்ணோட வளத்தை அதிகரிக்கும். திருநீர் துர்நாற்றங்களை தன்னுள் இழுத்துக்க கூடியது. நிறைய பேர் வீட்டுல ஃப்ரிட்ஜ சுத்தம் பண்ணி கொஞ்ச நாள்லயே துர்நாற்றம் வீசக்கூடியதா இருக்கு. அதுக்கு என்ன பண்ணும்னா, ஒரு கப்ல திருநீர் வச்சு ஃப்ரிட்ஜ்ல வச்சு பாருங்க, அந்த நாற்றம் வராம தடுக்கும். நீங்க எப்பயாவது கவனிச்சிருக்கீங்களா, மழை பெஞ்சு 2-3 நாள்ல செவரெல்லாம் ஈரமா ஆக ஆரம்பிச்சு அதுல கருப்பு கலர்ல பூஞ்சை வளர ஆரம்பிக்கும். அதை மோல்ட் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அது வராம தடுக்கிறதுக்கு ஒரு கப்ல திருநீர் வச்சு நீங்க வச்சீங்கன்னா திருநீர் ஈரப்பதத்தை உறிஞ்சக்கூடியதா இருக்கு. ஸோ மோல்ட் ஃபார்மேஷன் வராது. துணியில, கண்ணாடியில, செவத்துல எங்கேயாவது கரை பட்டுச்சுன்னா கொஞ்சோண்டு திருநீர் எடுத்து அதில் தண்ணியில கலந்து பேஸ்ட் மாரி ரெடி பண்ணி அதன் மேலக்க தேய்க்கிறதால அந்த கரை சீக்கிரமா போகக்கூடியதா இருக்கு. கரை உருவாகி எவ்வளவு விரைவில் இதை நீங்க செய்யறீங்களோ அவ்வளவு விரைவில் அந்த கரை நீங்கக்கூடியதா இருக்கு. நம்ம முன்னோர்கள் காயத்துக்கு திருநீரை மருந்தா பயன்படுத்தியிருக்காங்க. நவீன விஞ்ஞானம் என்ன சொல்லுதுன்னா, திருநீர்ல ஆன்டிசெப்டிக் ப்ராப்பர்ட்டி இருக்கு. மேலும் காயத்தை விரைவில் குணப்படுத்தும்னு சொல்றாங்க. 1991 தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் உலகின் மிக பழமையான மனிதனான ஓர்சி என்னும் பனி மனிதனை கண்டுபிடித்தாங்க. அவர் கிறிஸ்து பிறப்பதற்கு 3,300 ஆண்டுகள் முன்னாடி வாழ்ந்தவர். அவரோட உடம்புல 61 டாட்டோஸ் இருந்திருக்கு. தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா, அவங்கள்ட்ட இருக்க ரெக்கார்ட் படி இவரை தான் இருக்கிறதுலே பழமையான டாட்டூ போட்ட மனிதன் சொல்றாங்க. அதுல என்ன ஆச்சரியம்னா, அது எதுவுமே மைய கொண்டு தீட்டினது கிடையாது, எல்லாமே சாம்பல்களை இட்டு செஞ்சது. அவரோட உடம்புல இருந்த 61 டாட்டோஸும் 61 காயங்களுக்கு மேலக்க பொறிச்சது. அவை எல்லாமே தோலுக்கும் உள்ள சாம்பல்களை திணிச்சிருக்காங்க. திருநீரை கொண்டு பாத்திரங்கள் மற்றும் ஆபரணங்களை துடைக்கிறதால அது நல்ல பளபளக்கக்கூடியதா இருக்கு. திருநீரை மூலப்பொருளை கொண்டு பல ஆயுர்வேத மருந்துகள் இருக்கு. இதெல்லாம் சரி, ஆனா திருநீரை நெற்றியில இடுறதால என்ன பயன்? திருநீரை நெற்றி முழுவதும் அல்ல, நெற்றி போட்டுன்னு சொல்லக்கூடிய 2 புருவத்துக்கும் நடுவுல இடுவாங்க. சைனீஸோடைய அக்கு பிரஷர் என்ன சொல்றாங்கன்னா, நெற்றி போட்டு என்பது எல்லா நரம்புகளும் சேரக்கூடிய ஒரு இடம். அந்த இடத்துல கொடுக்கக்கூடிய சின்ன அழுத்தம் தலைவலியை சரி பண்ணக்கூடியது. குறிப்பாக வெயிலின் உஷ்ணத்தால வர தலைவலியை சரி பண்ணக்கூடியது. மேலும் சைனஸ் மற்றும் மூக்கடைப்பை சரிப்படுத்தும்னு சொல்றாங்க. விபூதியை இடும்போது ஏற்படுற அழுத்தம் நெற்றியில ரத்த ஓட்டத்தை அதிகரிக்குது. அதனால கோடுகள் மற்றும் சுருக்கங்கள் வராம தவிர்க்கும். நெற்றி பொட்டில் ஏற்படுற அழுத்தம் நம்ம மனதை அமைதியாக்குது, கவலைகளை போக்குது, தூக்கமின்மைக்கு நல்ல மருந்தாகவும் இருக்கு. திருநீர் இடுறதால உடம்புல உள்ள அதிக நீர் உறிஞ்சப்படுது. அதனால ஜலதோஷம் மற்றும் தலைவலியை தவிர்க்குது. நம்ம முன்னோர்கள் நமக்கு சொல்லிட்டு போன எல்லாமே மூட நம்பிக்கை இல்லை, அதுக்கு பின்னாடி நிறைய அறிவியல் காரணங்களும் இருக்கு. ஒவ்வொரு விஷயத்தையும் வர வர தெரிஞ்சுப்போம். அதுக்கு நீங்க நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களுக்கு ஏதாவது விஷயம் ஆர்வமா இருந்துச்சுன்னா, அதை தெரிஞ்சுக்கணும்னு தோணுச்சுன்னா அதை கமெண்ட்ல சொல்லுங்க, நம்ம ஒன்னா சேர்ந்து தெரிஞ்சுப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். கற்போம், கற்பிப்போம். நன்றி. வாழ்க வளமுடன்.